Students, welcome back. So, in this video, we will talk about the Padikalaam. So, we will talk about the Padikalaam. So, we will talk about the Padikalaam. So, we will talk about the Padikalaam. Interact with the comments. We will talk about the questions. We will talk about the questions. Comments. So, we will talk about the Padikalaam. So, இன்னைக்கு முதல் கேள்வி வந்துட்டு dimension of resistance in an electrical circuit. மின் தடை அதோடைய பரிமாண மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். எதோட வேல்யூ வெச்சினா with the value of M, L, T and I. இந்த நான்கு வேல்யூ வெச்சிட்டு நம்ம மின் தடையோட பரிமாண மதிப்பு மின் தடை electrical resistance உடைய dimensional formula கண்டுபிடிக்க போறோம். நமக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மின் தடை resistance வச்சு ஒரு formula தான் நமக்கு படிச்சிருக்கோம். அது என்னன்னா V equal to IR. இது ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா. ஓகேவா? இதுல Rன்றது தான் மின் தடையை குறிக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இதுதான் எனக்கு வேணும் இல்லையா? அப்ப R மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோ, மீதி எல்லாம் வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வா. அப்ப I மட்டும் தான் இருக்கு, தாண்டி வர்றப்ப வகுத்தல் ஆயிடும். ஏன்னா பெருக்கல இருக்கிறதுனால இதை தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்ப இங்க என்கிட்ட என்ன இருக்குன்னா வி அப்படின்றது வோல்டேஜ் மின்னழுத்தம் இருக்கு, ஐன்றது கரண்ட் மின்னோட்டம் இருக்கு. ஓகேவா? தேங்க் யூ. எனக்கு கொடுத்துருக்க மதிப்பில் எம் எல் டி ஐ தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஐக்கு நான் இந்த ஐ அப்படியே பயன்படுத்த போகிறேன். நம்ம வழக்கமாக பரிமாண முறை டைமென்ஷனல் அனாலிசிஸில் எம் எல் டி மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி தான் நம்ம புக்கில் இருக்குது. பட் அது மட்டுமே அதை ஸ்டாப் பண்ணாது, இன்னும் நிறைய பரிமாணங்களையும் நம்ம பயன்படுத்தலாம். அதுவும் புத்தகத்தில் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து விளக்கியிருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் உங்களுடைய பரிமாண வாய்ப்பாடுகள் அந்த ஃபார்முலா டைமென்ஷனல் ஃபார்முலாவுக்கு ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க புக்கில். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சில இடத்துல கரண்ட்டை யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் வெப்பநிலையெல்லாம் பயன்படுத்தியும் ஃபார்முலா உருவாக்கியிருப்பாங்க. ஸோ எம்எல் டி மட்டுமே தான் பயன்படுத்தணுன்றதுலாம் அவசியம் கிடையாது. ஓகேவா? நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ். ஓகேவா? வோல்டேஜ் இங்கே எனக்கு நேரடியாக கொடுக்கல இல்லையா? எனக்கு எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே எம் எல் டி மற்றும் ஐ தான் இருக்குது. அப்போ இந்த எம்எல் டி இப்படி நான் மாற்றணும். வோல்டேஜ் அப்படின்றது என்னென்னா மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னழுத்தம்னா என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மின் இந்த மின்னோட்டம் பாயறதுக்கான இதுனா இந்த வோல்டேஜ் அப்படின்னா இல்லை பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனுடைய ஃபார்முலா வந்து டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு வி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு சார்ஜ் பர் சார்ஜ் ஒரு சார்ஜை நகர்த்துறதுக்கு எவ்வளோ வேலை செய்யணுமோ அதுதான் மின்னுடைய வோல்டேஜ் எல்லாம் மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ டபிள்யூ பை கியூ இந்த விக்கு பதிலாக எடுத்து போடலாம். R is equal to W by Q by I. இந்த Q கீழே வந்துடும். ஸோ W by Q I-னு மாறிடும். இப்போவும் பார்த்தீங்கனாலும் எனக்கு வந்து MLTI தான் வேணும். எனக்கு இங்கே டபிள்யூவும் கியூ இருக்குது, அதை எப்படியாவது போக்கணும். பொதுவாக இந்த டபிள்யூன்றது வேலைக்கான மதிப்பு, நம்ம எவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்றதுக்கான மதிப்பு. அதோடைய இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F பெருக்கல் Sன்னு கேட்குறோம். ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி செய்கிறேன், எஸ்ன்றது இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ விசை கொடுக்கணும், இதுதான் அதோடைய ஃபார்முலா. அப்போ டபிள்யூக்கு பதிலாக இந்த ஃபார்முலா கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து விதிக்கு ஆர்மலி ஏற்கனவே இருக்கிற ஃபார்முலாஸ் தான், அவனும் புதுசாக எதுவும் உருவாக்கலை. ஓகேவா? எஃப் இன்ட்டு எஸ். எஸ்ன்றது நீளத்தை காட்டும், இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சினால் நீளம்ன்றது பொதுவான வார்த்தைனா இடப்பெயர்ச்சின்றது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இருக்கிலே சின்ன தூரத்தை அளக்கிறது தான் உங்களுடைய இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எஃப்ஓடைய மதிப்பு நம்ம பல இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். எம் எல் டி பவர் மைனஸ் டூ போன வீடியோவில் கூட இதெல்லாம் காட்டியிருக்கிறேன், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எஸ்ன்றது ஒரு குறுகிய தூரம் தானே, அதோடைய தூரத்தையும் நான் எல்லில் தான் நீளத்தில் தான் அளக்க முடியும், அதனால் எல்ல போட்டுக்கலாம். கியூ அப்படியே வச்சுக்கோங்க. கரண்ட்டு நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம், அதையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போ சார்ஜுக்கான ஃபார்முலாவும் ஒரு ஃபார்முலா தனியாக இருக்குது. சார்ஜுக்கான ஃபார்முலா வந்துட்டு ஐ பெருக்கல் டி. ஒரு கரண்ட்டு ஐன்றது கரண்ட்டு தான் காட்டுது, மின்னோட்டம் எவ்வளோ காலம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பயணிக்கிறதுடைய மதிப்பு தான் உங்களுடைய மின்துகள் இல்லைனா சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சார்ஜுக்கு பல ஃபார்முலா இருக்குது. இன்னொரு ஃபார்முலானா எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூவின்னு பயன்படுத்தலாம். இதில் கியூவை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு எஃப்ங்க இயும் மதிப்பு போடு. எஃப் நமக்கு தெரியும் எம்எல்டி பவர் மைனஸ் டூ, இயோட மதிப்பு ஆற்றலுக்கான மதிப்பு, அதோடைய ஃபார்முலா எடுத்து போடுங்க. ஸோ இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். நான் வந்து இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன் இப்போ எடுத்து எல்லா ஃபார்முலாவும் இங்கே போடலாம். ஆர் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எழுதிக்கோ எம்எல்டி பவர் மைனஸ் டூ, அதுதான் கடைசியாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. எம்எல்டி பவர் மைனஸ் டூ, அப்புறம் ஒரு எல் இருக்குது, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா
இருக்கு, கியூக்கு பதிலாக தான் நான் இந்த ஃபார்முலா போட போகிறேன், ஐ பெருக்கல் டி. அப்போ ஐக்கு ஐயை தான் பயன்படுத்த போகிறோம், ஏன்னா இங்கே பயன்படுத்தலான்னு எனக்கு கொடுத்துக்கிறாங்க. டீக்கு காலத்தை கட்டுறதுனால அதை நான் அப்படியே டீனு பயன்படுத்திக்கிறேன். இங்கே கீழே இன்னொரு ஐ இருக்குது பக்கத்தில். இப்போ இது எல்லாத்தையுமே எளிமையாக மாற்றி எழுதலாம். என்ன எழுதலாம், எம்மு எல்லு டி பவர் மைனஸ் ரெண்டு எல்லு. கீழே பார்த்தீங்கன்னா ஐ ஐ இருக்குது, ஐ ஸ்கொயர் ஆகிடும். அப்புறம் இங்கே ஒரு டி இருக்குது, ஓகேவா? இவ்வளோ தான் நம்மகிட்ட இருக்குது. இந்த ஐ ஸ்கொயரும் டீயும் மேலே கொண்டு போனால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எம்மு எல் இங்கே இருக்குது, இங்கே ஒரு எல் இருக்குது, அப்போ எல் ஸ்கொயர்னு ஆகிடும். டி பவர் மைனஸ் ரெண்டு, மீதி என்ன இருக்குது, ஐ ஸ்கொயரு டி பவர் மைனஸ் ஒன். இந்த ஐ ஸ்கொயர் மேலே போச்சுன்னா ஐ பவர் மைனஸ் டூன் ஆகிடும். டி மேலே எதுவும் இல்லை, டி பவர் ஒன்னு இருக்குது, அது மேலே போகிறப்ப டி பவர் மைனஸ் ஒன் ஆகிடும். இதையெல்லாம் எளிமையாக எழுதுனேன்னா எம்மு இங்கே எல் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது, எல் ஸ்கொயரு. இங்கே டி பவர் மைனஸ் டூ இருக்குது, இங்கே டி பவர் மைனஸ் ஒன் இருக்குது, ரெண்டையும் சேர்த்துறப்ப டி பவர் மைனஸ் மூணு ஆகிடும். ஏன்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ரெண்டுமே ஒரே குறியீடு இருக்குது, அப்படியே கூட்டிகிட்டு மைனஸ் போட்டுக்கும். மீதி ஐ பவர் மைனஸ் ரெண்டு இருக்குது, சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கான பதில், ஓகேவா? இந்த பதிலில் மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒத்து போகிறது இந்த மதிப்பு மட்டும்தான், ஓகேவா? எம்மு எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ, இங்கே ஐ பவர் மைனஸ் டூ வரணும். இதை வந்துட்டு டூ அடிச்சுட்டு மைனஸ் டூ போட்டுக்கோங்க, மைனஸ் டூ தான் கரெக்டான மதிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கான மின் தடைக்கு உண்டான உங்களுடைய பரிமாண வாய்ப்பாடு, டைமென்ஷனல் ஃபார்முலா, ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நிறைய குட்டி குட்டி ஃபார்முலாஸ் பயன்படுத்தியிருக்கோம். வீக்கு தனி ஃபார்முலா இருக்குது, பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா, வீக்கான இது ஒரு ஃபார்முலா இருக்குது, அப்புறமா இது ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒர்க்குக்கான வேலைக்கான ஃபார்முலா இருக்குது, சார்ஜுக்கான ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸ் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நேரடியாக உங்களுக்கு அந்த கேள்விகள்லாம் கேட்க மாட்டாங்க, சுற்றி வளைச்சி தான் கேட்பாங்க. அதனால சின்ன சின்ன ஃபார்முலாஸை படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கேள்வி பார்க்குறப்ப, த ரேஷியோ ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது பரிமாண இந்த நிலைமை திருப்புத்திறன்னு சொல்லுவாங்க. பிளாங்க் மாறிலி, இந்த ரெண்டு ஃபார்முலாவை எடுத்து அதில் விகிதத்தை கண்டுபிடிச்சுன்னா அது எதுக்கு இணையாக இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா பிளாங்க் மாறிலியுடைய ஃபார்முலா எழுதலாம். பிளாங்க் மாறிலி வந்து அது வேல்யூ வந்து ஹெச்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மாறிலி, ஓகே? ஸோ இதை வச்சு நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, அது E இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஃப்ரீக்வன்சி, ஹெச் அதிர்வன். இதெல்லாம் ஹெச் மட்டும் எடுத்துக்கலாம், ஹெச் தான் எனக்கு வேணும். அப்போ இ பை அதிர்வன் ஃப்ரீக்வன்சி, ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு பிளாங்க் மாறிலியுடைய மதிப்பு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, நிலைமை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய ஃபார்முலா வந்து I இஸ் ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர், ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எழுதி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே நம்ம டுவெல்த்தில் படிப்போம், லெவன்த்லேயும் படிச்சிருப்போம், இது ரெண்டையுமே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கொஷனில் தெளிவாகவே விகிதம் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ரேஷியோ கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அப்போ இந்த இ பை ஐ, இது சாரி ஹெச் பை ஐ, பிளாங்க் மாறிலிக்கும் அப்புறமா வந்து இனர்ஷியா, பிளாங்க் மாறிலி மற்றும் நிலைமை திருப்புத்திறன், இது ரெண்டுக்குமான விகிதம் கண்டுபிடிக்கணும். ஹெச்சோட மதிப்பு இ பை அதிர்வன் ஃப்ரீக்வன்சி பை ஐயோட மதிப்பு எம் ஆர் ஸ்கொயர். இதை வந்துட்டு எழுதுறப்ப இந்த ஃப்ரீக்வன்சி அதிர்வன் கீழே போயிடும், இ ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் ஃப்ரீக்வன்சி. இப்போ எம்மோட மதிப்பு நம்ம எம்மில் அளக்க போகிறோம் டைமென்ஷனில், ஆரோட மதிப்பு நீளத்தை காட்டப்போகுது, இயோட மதிப்பு எனக்கு தெரியாது, இப்போ இது கண்டுபிடிக்கணும். அதிர்வனுடைய மதிப்பு வந்து மைனஸ் டி பவர் மைனஸ் ஒன், ஸோ டி வந்து காலத்தை குறிக்கும், அதிர்வன் வந்துட்டு டி பவர் மைனஸ் ஒன் ஃப்ரீக்வன்சி, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இப்போ ஈயோட மதிப்பு மட்டும் கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரே சிறப்பான ஃபார்முலா வந்து இ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர், ஓகேவா? அப்போ இதில் எம்ன்றது இது உங்களுடைய நிறை, அப்போ எம்மில் அளக்க போகிறோம். சின்றது திசை வேகம், இடப்பெயர்ச்சி பை காலம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ இங்கே சிக்கு பதிலாக சொல்கிறப்ப என்ன வரும், டி ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் வந்துடும், ஏன்னா சி ஸ்கொயர் இருக்கிறதுனால. இப்போ எம்மு, டீன்றது தொலைவு, டி ஸ்கொயர்ன்றதுனால எல் ஸ்கொயர்னு போட போகிறோம், பை டி ஸ்கொயர். இப்போ எம்மு எல் ஸ்கொயரு, டி ஸ்கொயர் மேலே போச்சுன்னா டி பவர் மைனஸ் ரெண்டு. ஸோ இந்த மதிப்பெல்லாம் எடுத்து போடுவோம், இயோட மதிப்பே கண்டுபிடிச்சாச்சு, எம்மு எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ரெண்டு, இதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இந்த எம்மோட மதிப்பு வந்து எம்மு தான், ஆர் வந்து நீளத்தில் காட்ட போகிறோம், அப்போ எல் ஸ்கொயரு.
அதிர்வு வந்து டி பவர் மைனஸ் ஒன். இந்த எம்மையும் இந்த எம்மையும் அடிச்சிருங்க, எல் ஸ்கொயரும் எல் ஸ்கொயரும் அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்கும், டி பவர் மைனஸ் ரெண்டு இருக்கும், ஒரு டி பவர் மைனஸ் ஒன் இருக்கும். டி பவர் மைனஸ் ஒன் வந்து சாரி தனியாக போட்டுக்கோங்க. ஓகே இதை அடிச்சிரு, இங்கே எழுதிக்கலாம் டி பவர் மைனஸ் ரெண்டு டி பவர் மைனஸ் ஒன்று. இப்போ டி பவர் மைனஸ் ஒன் மேலே போச்சுன்னா டி பவர் மைனஸ் ரெண்டு டி பவர் மைனஸ் ஒன்று இங்கே இருக்குது, டி பவர் ஒன்றுன்னு ஆகிடும். ஸோ இதை நீ கழிக்கிறப்ப டி பவர் மைனஸ் ஒன், டி பவர் மைனஸ் ஒன் எதோட மதிப்புன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தான் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் அதிர்வெண் தான் டி பவர் மைனஸ் ஒன்று நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அதிர்வெண் தான் பதில், ஃப்ரீக்குவன்சி அல்லது அதிர்வெண். அதிர்வெண், திசைவேகம், கோண உந்தம், காலம், இந்த நாலு பதில். இது அதிர்வெண், இது திசைவேகம், இது கோண உந்தம், இது காலம். ஸோ நமக்கானது டி பவர் மைனஸ் ஒன்று வர்றதுனால இது வந்து அதிர்வெண்ணை குறிக்குது. ஓகேவா, ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, கேள்வி தான். ரெண்டு இந்த ஒரு ஃபார்முலா, இங்கே ஒரு ஃபார்முலா, இந்த மூணு ஃபார்முலா நம்ம தனியாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வேதியியலில் இருக்க இரண்டு கேள்விகளை இப்போ பார்க்கலாம். ஓகேவா, ஸோ என்னோட ஃபிசிக்ஸில் போட்ட மாதிரி போட்ட சமயத்தில் திருப்பி போட்டுட்ருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த மாதிரி வேறு வேறு மாடல் நீங்கள் சம்ம போடுறப்ப இதுலேருந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க் கேட்டாலும் உங்களால் எளிமையாக அட்டன் பண்ண முடியும், த்ரீ மார்க் அட்டன் பண்ண முடியும், ஒன் வேர்டு எப்படி கொடுத்தாலும் உங்களால் போட முடியும். நான் பாடம் வரியாக தான் போகிறேன், முதல்ல ஒன் ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக பார்த்துட்டு ரெண்டுலேயும் மூணுலேயுமே, அப்புறமா தான் நான் அடுத்த லெசன் போக போகிறேன். கலந்தெல்லாம் நான் சொல்லலை உங்களுக்கு, அதனால் வந்து கவனமாக படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இங்கே மேலே வந்துட்டு உங்களுக்கு என்ன வருஷத்தில் அந்த கேள்வி கேட்டிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள் தான், ஓகேவா, நானாக எதுவும் உருவாக்கலாம் செய்யலை. ஸோ அடுத்த கேள்வி பார்க்குறப்ப வெள்ளை விட்ரியல், வெள்ளை விட்ரியல்னால் ஜிங்க் சல்ஃபேட்டின் ஒரு விதமான ஒரு சேர்மம், அதில் ஜிங்கோடைய நிறையின் சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இதோடைய மொத்த மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு ஜிங்கோடைய பர்சன்டேஜ் வெயிட் விகித நிறையை காணணும். இப்போ இதோடைய மொத்த மதிப்பை எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம மூலக்கூறு நிறை மாலிகுலர் வெயிட் எப்படி இருக்கும், மாலிகுலர் மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம். இப்போ ஜிங்க் இருக்குன்னா ஜிங்குடைய மதிப்பு என்ன, 65 ப்ளஸ் சல்ஃபருடைய மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 32 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து 16, இங்கே 4 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அப்போ 16 பெருக்கள் 4, ப்ளஸ் ஹைட்ரஜன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு ஹைட்ரஜன், இங்கே பார்த்தீங்கன்னா 7 H2 கொடுத்துருக்காங்க, 14 பிரிக்கணும், ரெண்டு ஹைட்ரஜனுக்கு அது 2 ப்ளஸ் இந்த ஒரு 7 இருக்குது, 7 × 2 = 14 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு மறுபடியும் 16, ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 7 இருக்குது, அப்போ 16 × 7 இதை போட்டு கண்டுபிடிங்க. ஓகேவா, 65 ப்ளஸ் 32 ப்ளஸ் 64 ப்ளஸ் 14 ப்ளஸ் 7 112 வரும் இதுக்கு மதியில் வந்துட்டு. ஸோ இதை கூட்டினா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ 65 32 64 14 112 இந்த அஞ்சு நம்பரையும் கூட்டுறப்ப உங்களுக்கு மதிப்பு வந்து 287 கிடைக்கும். இது மொத்த நிறை, இதில் எனக்கு ஜிங்க் மட்டும் வேணும் அப்படின்றப்ப என்ன வரும்னா ஜிங்க் மதிப்பு டிவைடட் பை மொத்த நிறை. ஓகேவா, 287 விகிதத்தில் வேறு கண்டுபிடிக்கணும், சார் பர்சன்டேஜ் விட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே, அப்போ விகிதத்தில் கண்டுபிடிக்கலாம், 100% பெருக்கிக்கோங்க. ஜிங்கோட மதிப்பு என்ன, ஆல்ரெடி 65 கொடுத்துருக்காங்க, அப்போ 65/287 பெருக்கல் 100%, ஜிங்கோட மதிப்பு வகுத்தல் மொத்த மதிப்பு. இப்போ 65 × 287 பெருக்கிறப்ப என்ன வரும்னா வந்து 22.64 வரும். ஓகேவா, 22.64%, இந்த மதிப்பு இருக்கு இல்லையா, இதை மட்டும் எடுக்கிறப்ப என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு 0.2264 கிடைக்கும். 100% உள்ள பெருக்கிறப்ப உங்களுக்கு இந்த பதில் கிடைச்சிரும். ஸோ 22.64 பக்கத்தில் இதுதான் மதிப்பு இருக்குது, அப்போ இதுதான் உங்களுடைய பதிலாக இருக்கும். ஸோ மொத்த மதிப்பை கண்டுபிடிங்க, அப்புறம் அதுலேருந்து ஜிங்கோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜிங்கோட மதிப்பு டிவைடட் பை மொத்த மதிப்பை வகுத்துருங்க. பர்சன்டேஜ்னு சதவீதத்தில் கேட்டதுனால 100 பெருக்கி உங்களுக்கான பதில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிராம் மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் கார்பன் மோனாக்சைடில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் கிராம் மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜனின் இவ்வளவு மூலக்கூறுகள் கொண்ட கார்பன் மோனாக்சைடில் எவ்வளவு ஆக்சிஜன் இருக்க போகுது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க.
முதல்ல இந்த கார்பன் மோனாக்சைடு எப்படி உருவாகுது அப்படின்ற ஃபார்முலா பார்த்துக்கலாம். கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு கார்பன் மோனாக்சைடை தரப்போகுது. ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து ஒரு கார்பன் மோனாக்சைடை தரப்போகுது. ஓகேவா? அப்போ பொதுவாக இங்கே எவ்வளோ கார்பன் மோனாக்சைடு இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க, 6.02 × 10^24. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட இங்கே என்ன, இது ரெண்டுமே ஒன்று பிணைந்து இந்த மதிப்பு கொடுக்க போகுது. இது கார்பன் மோனாக்சைடு மதிப்பு. அப்போ இதில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கும் இந்த மூலக்கூறில், எவ்வளோ இது கொஞ்சம் இது எடுத்திருக்கேன் இது எடுக்க இது ரெண்டு சேர்ந்து எனக்கு உப்பு, இது வந்து ஒரு 50 கிராம் உப்பு கிடைச்சிருக்கு, 50 கிராம் சக்கரை போட்டிருக்கோம்னா ரெண்டையுமே கலந்து ஒரு ரெண்டு கிடைக்க போகும். அப்போ அதில் ஆக்சிஜனுடைய மதிப்பீட்டு எவ்வளோ இருக்கும், அதில் பாதி அளவு இருக்குமா, 6.02 × 10^24. இதை அடிச்சின்னா 3.01 × 10^24 கிடைக்கும். இது ஒரு பக்கம் வச்சுக்கோ. இப்போ ஆக்சிஜனுடைய எத்தனை மூலக்கூறுகள் இருக்கும்னு நல்லா கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்போ அவருப்படி மேலே போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, என்ன வந்துட்டு எனக்கு ஆக்சிஜன் கிராமில் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய மதிப்பு. ஓகேவா? இப்போ இதையே எனக்கு கிராமில் கண்டுபிடிக்கணும்னா இது சிம்பிளாக அவகாட்ரோ நம்பரோட வகுத்துருங்க. இது வந்துட்டு 2 மடங்கு கேன்சல் ஆகும். ஓகேவா? இங்கே இப்போ என்ன ஆகும், 1/2 வகுத்தினா 0.5 கிடைக்கும். 10^24 × 10^23 மேலே போச்சுன்னா 10^-23 கிடைச்சிடும். ஸோ 0.5 × 24 × 23 போச்சுன்னா வெறும் 1 மட்டும் தான் இருக்கும். அப்போ 5 கிராம் தான் என்னுடைய பதிலாக எனக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ இல்லை வந்து இது வந்துட்டு எனக்கு ஏன் வந்து ஒரு ஆக்சிஜன் தான் ஒரு கார்பன் மோனாக்சைடு குறப்ப ஏன் பாதியாக பிரிக்கிறீங்க அப்படின்றப்ப இன்னொரு படி கூட நம்ம மேலே போகலாம். சரி, பாதியாக பிரிக்கலையா, பரவாயில்ல, அப்படியே வச்சு போட்டாலுமே கூட இங்கே ஆக்சிஜன் மாலிக்யூல்னு கேட்குறாங்க. நல்லா கவனி. ஓகேவா? நமக்கு இயற்கையிலேயே இந்த ஈக்குவேஷனே கொஞ்சம் மாற்றி எழுதுறப்ப இயற்கையிலேயே நமக்கு ஆக்சிஜன் ஓன்ற வடிவத்தில் தான் கிடைக்காது, O2 அப்படின்ற ஒரு வடிவத்தில் தான் கிடைக்க போகுது. சரியா? அப்போ 2 ஆக்சிஜன் சேர்றப்ப தான் 1 மோல் கிடைக்க போகுது. அப்போ எனக்கு 1 ஆக்சிஜனுடைய மதிப்பு எடுக்கிறப்ப 5 கிராம் எனக்கு மதிப்பாக கிடைக்கும். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கார்பன் மோனாக்சைடுடைய ஒரு இங்கே 2 ஆக்சிஜனில் தானே 1 ஆக்சிஜனாக மாறுது. புரியுதா? அதனால் இங்கே நான் பாதியாக வெட்டி எடுக்கிறேன். பாதியிலேருந்து எடுத்துகிட்டு என்னுடைய அவகாட்ரோ நம்பரை வச்சு வகுக்கிறப்ப எனக்கு பதில் கிடைச்சிடும். இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ அடுத்தது பயாலஜியில் 2 கேள்விகள் பார்க்கலாம். மேக்சிமம் நியூட்ரிஷனல் டைவர்சிட்டி இஸ் ஃபவுண்ட் இன் குரூப், அதிக அளவு ஊட்டச்சத்து பன்முகத்தன்மை எங்கு காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஊட்டச்சத்துனா நிறைய விதமான உணவு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதும், அதனால் சத்துவான உணவு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறப்ப பூஞ்சைகள், விலங்குகளுடைய குழு, இல்லைன்னா முனையரா, இல்லை தாவரங்கள். இந்த 4ல மொனேரா அப்படின்ற ஒரு குழு இனக்குழுவில் தான் வந்து அதிகபட்சமான ஊட்டச்சத்து வந்து கொண்ட பன்முகத்தன்மை அங்கே இருக்குது அப்படின்ற. அதாவது விலங்குன்னு எடுத்துகிட்டு அது என்ன சாப்பிட போகுது, கறி சாப்பிட போகுது, இல்லைன்னா வந்துட்டு தலைகளை சாப்பிட போகுது, தாவரங்கள்லாம் எது என்ன சூரிய ஒளியை சார்ந்து சாப்பிட போகுது, பூஞ்சைகளும் அதுதான் பண்ண போகுது. ஆனால் மொனேராவில் பல விஷயங்கள் பல விதமான இது இருக்குது. ஒன்று வந்து தாவரங்கள் இது இருக்கிறோம், இல்லை வந்து விலங்குகளை சார்ந்திருக்கும், இல்லை கெட்டு போனது சார்ந்திருக்கும், அந்த மாதிரி தென்னத்தானே சார்ந்திருக்கும், பல விதமான உணவு பன்முகத்தன்மையை அது கொண்டிருக்கு. ஸோ அதனால் முனேரா அப்படின்றது தான் நமக்கான பதிலாக இங்கே இருக்க போகுது. இது B27க்கான பதில். B28ல் பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா வைத்தவரத்தை வந்து தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று வந்து மைக்கோபிளாஸ்மானா என்னென்னா மிக சிறிய ஒரு செல் பாக்டீரியா, அதனாலேயே வந்து தாவரங்கள்லையும் சில கேஸில் மனிதர்கள்லையும் நிறைய வியாதிகளை வந்து அது உண்டு பண்ணும். ஓகேவா? அப்போ இதில் இது தவறான கூற்றாக இருக்கும்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு இது வந்து தாவரங்களில் வியாதிகளை உண்டு பண்ணணும்னு பார்த்தோம், தே காஸ் டிசீஸ் இன் பிளான்ட்ஸ். அப்போ இது சரியான கூற்று தான். ஓகேவா? இதில் எந்த தப்பும் கிடையாது. அப்புறமா இந்த மைக்கோபிளாஸ்மாக்கனே ஒரு பண்பு இருக்குது, அது என்னென்னா ஒரே உயிரினம் பல்வேறு வடிவங்களில் இருக்கும். அதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் பிளியோமார்ஃபிக்னு சொல்லுவாங்க, இல்லை பல்வேறு வடிவம் கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே புக்கில் என்ன தமிழ் பதத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பிளியோமார்க்னே பயன்படுத்திருக்காங்கன்னா பிளியோமார்ஃபிக்கை பயன்படுத்துங்க, இல்லை வந்துட்டு பல வடிவமுடையவைன்ற அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதுவும் சரி தான். ஓகேவா? இந்த பிபிஎல்ஓக்கு இன்னொரு அர்த்தம் தான் பிளியோ மார்ஃபிக் லைக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஸோ இந்த பிபிஎல்ஓக்கு தான் ஃபுல் ஃபார்ம் அதுதான், பிளியோமார்ஃபிக் லைக் ஆர்கானிசம்ட்டு. அப்போ பிபிஎல்ஓக்கு என்ன புக்கில் தமிழ் பதம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இதுவும் சரியான பதில் தான். இந்த ரெண்டுமே ஒரே கூட்டர் தான் காட்டுது. அப்போ தவறான கூட்டர்னா பெனிசிலின் மட்டும்தான். ஓகேவா? ஸோ பெனிசிலினுக்கு மாதிரி இது வந்து அவ்வளவு உணர்திறன் கொண்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விளக்குறாங்க. பெனிசிலினும் இன்னொரு விதமான ஒரு உயிரினம் தான். ஓகேவா?
அந்த அளவுக்கு இதில் உணர்திறன் கிடையாது. ஏன்னா பினிசிலினில் வந்துட்டு சரியான செல் சுவர்கள் எல்லாமே இருக்கும். அதனால் வந்துட்டு அது அது வந்து ஒரு அதோடைய பயன்பாடுகளுக்கும் அதோடைய உயிர் வாழ்கிறதுக்கான தக்க சூழல் அது கொண்டிருக்கும். ஆனால் மைக்ரோபிளாஸ்மாலாம் செல் சுவர்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அது ஒரு செல் பாக்டீரியா, ஓகேவா? அது இந்த அளவுக்கு உணர்திறன்லாம் கொண்டிருக்காது. ஓகே, அப்போ பதில் வந்துட்டு தே ஆர் சென்சிட்டிவ் டு பெனிசிலின் அப்படின்றது தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே இருக்க போகுது. தே ஆர் நாட் சென்சிட்டிவ் டு பெனிசிலின் அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் தவறான கூற்றாக இருக்கும். ஸோ இங்கே நான் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தனாலும் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நான் அடுத்த வீடியோவில் பெட்டராக விளக்குறேன். ஓகே, நம்மிடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.